அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் மற்றும் என் இனிய நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த சேனலில் இணைந்திருப்போம். நல்லதை மட்டும் பகிர்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். கடைசியா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவை போய் பார்ப்போமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வெல்கம் டு த ஜுராசிக் மைல், சாங்கி ஜுராசிக் மைல். சாங்கி ஏர்போர்ட் வந்து இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஈஸ்ட் கோஸ்ட் இருக்குது, பின்னாடி இருக்குது சாங்கி ஏர்போர்ட் டெர்மினல் 4. த ஃப்ளைட்ஸ் ஆர் ஓவர் தேர். ஸோ இதுதான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. டுடே இஸ் 18 அக்டோபர் 2020. தே ஹேவ் ஸ்டார்டட் திஸ் கைண்ட் ஆஃப் கிரியேச்சர்ஸ் ஆஃப் பார்க் 1 week earlier, 11th October 2020. I will always honor and appreciate Singapore government to make it such a wonderful and creative parks to make it beautiful this Singapore and attract this Singapore also. Innaki 18 October 2020 காலையிலே வரலாம், நைட்டும் வரலாம். இந்த பார்க் மூலமா மக்களுக்கு வந்து ஓடுறதுக்கு The Jurassic, the dinosaur is 5 meters high. Very creative way they way make it with the audio sounds also. 20 இடத்துலேருந்து இந்த டைனோசர் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு டைனோசருக்கும் ஒவ்வொரு அழகாக இருக்குது. சில இது ரொம்ப உயரமாக இருக்குது, இருக்கிறதே 5 மீட்டர் உயரத்தில் கூட இருக்குது. அண்டு சத்தம் வந்து அதை பேசுகிற மாதிரி சத்தம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாட் ஒன்லி தட், ஈவன் டோ எவ்ரி டைனோசர் பிஹைண்ட் தி புட் அ ஸ்டோரி ஆஃப் த டைனோசர், ஹவு மச் கேஜி அண்ட் ஹவு ஹை, ஹவு ஃபீட், ஆல்சோ வேர் வாஸ் லிவ், எவ்ரி திங் த மென்ஷன் ஓவர் த ஹிஸ்ட்ரி. ஈவன் தோ த குட் ஸ்மால் பாயிண்ட் ஆல்சோ த மேக் இட் வெரி நைஸ், சச் அஸ் யூ கேன் சி ஆன் த பிலோ த டைனோசர் ஹவ் த வே வாக், த டைனோசர் பாத் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆல்சோ ஓவர் த. ஒவ்வொரு டைனோசரும் நடக்கும்போது எப்படி காலடி இருக்குதோ அந்த அந்த இடம் அழகாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டைனோசருக்கும் பின்னாடி அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் எழுதியிருக்காங்க, அழகாக எழுதியிருக்காங்க. இது எங்கே வாழ்ந்தது, எவ்வளோ உயரம், எவ்வளோ அகலம், எவ்வளோ எடை, எல்லாமே அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயம் பிடிக்கும். மண்டே டு தேர்ஸ்டே ஃப்ரீ என்ட்ரி. ஆக்சுவலி இட்ஸ் அ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இட்ஸ் அ ரியலி அப்ரிஷியேட் கவர்மெண்ட் டு மேக் இட் சச் கைண்ட் ஆஃப் திங் ஃபார் கிவிங் ஃப்ரீ ஆஃபர்ஸ், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் டு என்டர்டைன் அஸ், டு மோட்டிவேட் அஸ் ஃபார் தி ஜாகிங். பட் ஃப்ரைடே டு சண்டே ஓவர் க்ரௌடட் எக்ஸ்பெக்டிங், தட்ஸ் வை தே வாண்ட் யூ டு டூ த ரிஜிஸ்ட்ரேஷன் த்ரூ ஆன்லைன், பட் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். இதேக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம சும்மா வாக்கின் ஜஸ்ட் வரலாம். நம்ம வெளியிலேருந்து வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் வந்தீங்கன்னா நீங்கள் இருந்து ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆனால் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான், காசு கிடையாது, இலவசம், முற்றிலும் இலவசம் தான். கவர்மெண்ட் பாருங்கள், சிங்கப்பூர் அரசு பாருங்கள், நம்மளுக்கு பாருங்கள், இவ்வளோ அழகாக பண்ணி இலவசமாக கொடுத்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறாங்க. உண்மையிலேயே பாராட்டுதலுக்கு உரிய. அது மட்டும் இல்லை, இந்த பார்க்கு ஒரு டெம்பரரியான பார்க்கு கிடையாது, தற்காலிக கிடையாது, ஒரு நிரந்தரமாக பண்ணியிருக்காங்க. 24 மணி நேரமும் திறந்திருக்கும். நீங்கள் பகலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நைட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் 22 வகையான
டைனோசருடைய அமைப்பு இங்கே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது முழுக்க முழுக்க இலவசம். எதையும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் உள்ள நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஹப் அண்ட் ஸ்போக் சொல்லி இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. இங்க ஒரு கார் பார்க் வச்சிருக்காங்க, சைன் போர்டு ஃபுல்லா போட்டுருக்காங்க. இது வந்து டெர்மினல் டூக்கு பக்கத்துல இருக்குது. Your vehicle and motorbike, and you can rent the bicycle to start from here. They mention hub and spoke. Signboard is over there everywhere, so you can easily to identify. Okay, I tell you the secret, don't tell anybody. This one, the Singapore Changi Airport Terminal 2. Actually, they advertise that start from here. Actually, it's a 4.2 kilometers. How it is going to be, I just explained to you. They start from here, you see, half spoke car park is here. They start from here. You can see over here, this place, there is a, yeah, this place, there is a coffee shop and a bicycle renting shop also. They say they start from here, but actually 2.2 kilometers start from here to reach the Changi Dinosaur Park. 2.2 kilometers. I just tell you the shortcut, because if you are really want to jogging, you can start from here. Based on that, it's a good exercise. But if you bring the children, cannot walk, very difficult, old people, better you park at the terminal 4, not here. Because from here 2.2 kilometers, terminal 2, not here, terminal 4, then from there just come outside 400 meters away, the park starts. The park actually 1 kilometer only. It's all the creatures of the dinosaurs, 1 kilometer only. After 1 kilometer starts, the next extension is going to East Coast Beach. That one is your wish, you want to be there. But people is newly open, it's attractive, is the park, dinosaur park. That one not from here. So even though I also don't know, so I come here park, I because I'm jogging person, so for me it's okay. தமிழில் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலே ஓடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, இங்கே இது வந்து சாங்கி டெர்மினல் 2 கார் பார்க் பின்னாடி இருக்குது. இது வந்து ஹப் அண்ட் ஸ்போக் கார் பார்க். இது வந்து இதுக்குன்னே வச்சுருக்காங்க. நீங்கள் கார்லேயே பைக்லேயே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஆனால் இங்கேருந்து 2.2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த பார்க் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இந்த பார்க் இங்கே தான் ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மை கிடையாது. இந்த பார்க்குன்றது எந்த பார்க் நான் சொல்கிறேன்னா டைனோசர் பார்க். அது வந்து இங்கேருந்து 2.2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. உங்கள் பிள்ளைங்களோ அல்லது வயசானவங்களுக்கு நடக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறீங்கன்னா இங்கே வர்றது தகுந்தது கிடையாது. நீங்கள் நேராக டெர்மினல் 4 போயிடுங்க. டெர்மினல் 4 கார் பார்க் பண்ணுங்கள். அங்கே தான் 400 மீட்டர் தான் இந்த டைனோசர் பார்க் ஆரம்பிக்குது. வெறும் 400 மீட்டர் தான். அங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரு அந்த பார்க் இருக்குது. ரொம்ப அழகான இது எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் 1 கிலோமீட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அது எக்ஸ்டென்ஷன் இருக்குது 2 கிலோமீட்டர் கிட்ட. அது எங்கே போகுதுன்னா ஈஸ்ட் கோஸ்ட் பீச்சுக்கு போகுது. அது நீங்கள் போகணும்னா போகலாம், அதாவது போகாமல் இருந்தாலும் திரும்பி அப்படி விட்டுனா எல்லாம் 1 கிலோமீட்டர் தான் அது பார்க்கு. ஸோ நீங்கள் என்னால் நடக்க முடியாது, பிள்ளைங்களை வச்சு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இங்கே வராது. டெர்மினல் 4 பார்க் பண்ணிவிட்டு அல்லது நீங்கள் பஸ் எடுத்தால் கூட டெர்மினல் 4 போயிடுங்க. சாங்கி ஏர்போர்ட்லேருந்து டெர்மினல் 4 போயிட்டு அங்கேருந்து நீங்கள் போகிறது ரொம்ப உங்களுக்கு ஈஸி. ஆனால் உண்மையிலே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. The starting point from here, Changi Jurassic Mile. You can go either jogging or walking or by bicycle. நீங்க நடந்து போகலாம், ஓடலாம், அப்படி இல்லனா நீங்க வந்து சைக்கிள் மூலமா நீங்க செல்லலாம். இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. Go, go, go. Come on, Master.
இங்கே சைக்கிள் வாடகைக்கு விடுறாங்க. ஸோ இஃப் யூ விஷ் டு கோ பை சைக்கிள் யூ கேன் ரெண்ட் த பைசைக்கிள் ஹியர் அண்ட் தே ஹாவ் ரெஸ்ட் ரூம்ஸ் ஓவர் ஹியர் அண்ட் த காஃபி ஷாப் ஆல்சோ. த பிளேஸ் இஸ் கால் ஹப் அண்ட் ஸ்போக். இந்த இடம் பேர் வந்து ஹப் அண்ட் ஸ்போக்னு சொல்கிறாங்க. இங்கே டாய்லெட் இருக்குது, ரிலாக்ஸேஷனாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. This is from Changi Airport. See all the flights over there. Welcome to Changi. In Tamil also, Nalvaravu. See all the flights over here. Also the route passed by Terminal 4. Because of the COVID situation, there is no flight. Otherwise, very busy. நம்ம டெர்மினல் 4 கடந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃப்ளைட் கிடையாது. ரொம்ப அழகா இருக்கு. இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இது. இந்த சாங்கி ஜுரோங் மைல் இந்த பார்க் வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஒன்று ரெண்டு என்ட்ரன்ஸ்லையுமே ஒரே விதமான அந்த சிலைகள் தான் இருக்குது. ஒன்று சிவப்பு கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து பச்சை கலரில் இருக்கும். இந்த சிவப்பு கலர் இருக்கிற அந்த சிலை உள்ளது வந்து தெர்மல் 4 பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிற அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் இருக்கும். இந்த பச்சை கலர் இருக்கிற அந்த சிலை டைனோசருடைய அந்த சிலை வந்து ஈஸ்கோஸ் பார்க்லேருந்து நீங்க வர்றீங்க அப்படின்னா உள்ள வர்றீங்கன்னா அந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, நுழைவு வாயில் இருக்கு, அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சிலையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க எந்த இடத்துல இருந்து இங்க வர்றீங்க அப்படின்றத உங்களுக்கு முழுமையா புரியும். யூ சி த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு டேக் நோட் தட் த டைனோசர் ஒன் இஸ் ரெட் கலர், ஒன் இஸ் கிரீன் கலர். தீஸ் டூ டைனோசர்ஸ் ஆர் லொக்கேட்டட் என்ட்ரன்ஸ் ஆஃப் திஸ் பார்க். திஸ் பார்க் இஸ் 1 kilometer லென்த் அண்ட் தெர் ஆர் டூ என்ட்ரன்சஸ். The red color dinosaur is placed at one entrance which is next to terminal 4 that entrance. The green dinosaur has located at the other end of the park which is you can enter from east coast park that way jogging, then you can enter this park. So that park entrance they have keep over there the green color dinosaur. So there is a big difference. So both ends have these two dinosaurs. Hope you can understand now the color of the dinosaurs means where you are. Jurassic, Changi Jurassic Mile starts from here actually. Singapore Changi Airport is over this side. 2.2 kilometers. From here, you can walk from here. From here starts the park, Changi Jurassic Mile. Starts from here, exactly 1 kilometer. From here to all the way to the end. After 1 kilometer, you can see all the dinosaurs. After that, you will go to further, I think 1 or 2 kilometers to East Coast Park. இந்த பக்கம் சிங்கப்பூர் ஏர்போர்ட் இருக்கு. டெர்மினல் 2 ஸ்டார்ட் ஆகுது. 2.2 kilometer இங்கேருந்து இருக்கு. ஸோ இங்கே தான் அது ஆரம்பிக்குது. இங்கேருந்து 1 kilometer அந்த சாங்கி ஜுராசிக் மைல் இந்த பார்க் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகுது. 2 kilometer ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்குன்ற பீச் அங்கே போய் எண்ட் ஆகுது. கேன் யூ கோ? ஆக்சுவலி த ரியல் கெட் ஸ்டார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து தான் ரொம்ப ஆரம்பிக்குதுப்பா. ஆக்சுவலாக டெர்மினல் 2 to 2, 4 வந்து ஜஸ்ட் நடக்க விடுறாங்க. இதுதான் ஆரம்பிக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். மண்டே டு தேர்ஸ்டே கூட்டம் கிடையாது இங்கே, அதனால் நோ நீட் டு ரிஜிஸ்ட்ரேஷன். வீக்கெண்ட் கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றான். என்ன ஒன்று என்னென்னா, இன்றைக்கி மழை பெய்யறதுனால கூட்டம் இல்லை. Today is a raining day, so no, not much crowded. So if you want to come, we can, please do the registration as free of charge. Monday to Thursday, no need to do registration.
So all kind of dinosaurs are displayed here. And over here, about the information is mentioned over there. இது எங்க வாழ்ந்துச்சு, எவ்வளவு ஹைட், எல்லாமே இதை பத்தி போட்டிருக்காங்க. இது ஒரு வகையான, சோ இத பத்தியான இன்ஃபர்மேஷன் they mention over here. Look, ankylosaurus. See? Ankylosaurus. Mommy, ankylosaurus. Look at this. It's a very big dinosaur, I think. பெரிய டைனோசர் நினைக்கிறேன். பெருசா இருக்கு பாரு காலடி. The footprint was very big. You can see the next dinosaur. And this side is Colf. And this side is Terminal 4. Actually very suits for kids, family, I can say that. One of the creative, the way motivate people for jogging. இது வந்து நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். அதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் வியூவை வச்சு நம்மளை வந்து உந்துதல் பண்ணுறாங்க. பாருங்க, ஃப்ரம் த எக் டைனோசர் just coming up. Wow. Can you get ready now? Now you are going to watch big dinosaur. பெரிய ஒரு டைனோசரை பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா உடச்சு அப்படியே வெளியில் வர்ற மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க. இட் இஸ் வெரி பட் இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் பட் தே மேட் இட் வெரி நைஸ். இட் கம்ஸ் ஃப்ரம் பிரேக் த ஃபென்ஸ் அண்ட் கம் தட் வே தே கிரியேட்டட். Along the way it's going. ஒரு சின்ன ஒரு பூல் மாதிரி, அதில் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி. There is a small pool across the place. There is a crown. One dinosaur. People are doing cycling at the same time jogging also. You can able to see all these of dinosaurs over there. The kaamikira over dinosaur me neenga anga paaka mudiyum. The dinosaur da irukkale voyara adhigam 5 meter. So the dinosaur details also mentioned over here to understand about the டைனோசர்ஸ் ஹிஸ்ட்ரி. எல்லாமே எழுதியிருக்காங்க பாருங்க. எழுதியிருக்கிறது நீங்கள் பார்க்கும் மூலம் போது அந்த டைனோசரை பற்றியான முழுமையான விவரங்கள், அது எந்த காலத்தில் வாழ்ந்தது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலி தே மேக் இட் வெரி கிரியேட்டிவ் வே. See the kind of dinosaur pathway. So every dinosaur, there is a different. ஒவ்வொரு டைனோசருக்கும் காலடித்தனம் வித்தியாசமாக இருக்கும்.
see the footprint, something different. கால் எடுத்துறோம் பாத்தீங்களா இந்த டைனோசர் வித்தியாசமானது. Yeah, now we are going to see another kind of dinosaurs. இப்போ நம்ம வேற ஒரு டைனோசர பார்க்க போறோம். So colorful this dinosaur. அத பத்தின இன்ஃபர்மேஷன் எந்த காலகட்டத்தில் பிறந்துச்சு 3100 கேஜி ஆகும் 3100 கிலோவா வெயிட். இன்னைக்கு சண்டே ஷுட் பி மோர் க்ரௌடட் பட் பிகாஸ் ஆஃப் பிகாஸ் கிரேஸ் ஹஸ் பீன் ஸ்டாப் மயில் மாதிரி இருக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் இது ஒரு அடுத்த டைனோசர் இதுவும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இட்ஸ் எ வெரி டால் ஆக்சுவலி எவ்வளோ நீரம் இருக்கும் வால் லாங் டெய்ல்ஸ் அண்ட் லாங் நெக் ஆல்சோ கழுத்தும் நீளமாக இருக்கு வெரி பிக் சைஸ் இந்த பற்றியான இன்ஃபர்மேஷன் இந்த இஷ்யூ ஆடியோ எஃபெக்ட்ஸ் ரொம்ப சவுண்டு கத்துற மாதிரி இருக்கும் Yeah, this is the entrance. That's what I mentioned to you. This the 3D art is so nice. 3D padam romba alaga irukum. See, this one from East Coast Park. You come over there, there is the entrance also. So you can enter through this entrance for this park. Through cycling or jogging. Okay, now I'm going to jog in. To return through this way. நான் ஏற்கனவே வந்துட்டேன் இப்போ திரும்பி ரிட்டர்ன் போக போகிறேன் திரும்ப போக போகிறேன் ஓடிட்டே போவோம் Changi Jurong Mile, how it was. You should come here to enjoy the experience because you, here is one thing, you come and experience a different thing. So you should come here to do. Mostly you come here half pant, t-shirt or jogging the way. It's really good. If you are a cyclist, you come here for cycling. They are doing the rental also. Good for you. Really you enjoy. Sorry. Changi டைனஸ் பார்க்குக்கு எல்லாத்தையும் விஷயம் தெளிவுபட்டீங்க இங்கே நீங்கள் நடந்தும் வரலாம்
சைக்கிள்லேயும் வரலாம், சைக்கிளோட வாடகை கூட விடுறாங்க அவங்க. நீங்கள் இங்கே வந்து நான் கேட்குறது மட்டும் பத்தாது, நீங்கள் இங்கே வந்து அதை நீங்கள் அனுபவிச்சாதான், அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போனால் தான் அது அதோடய அழகு உங்களுக்கு தெரியும். கட்டாயம் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். புதிய இடம், புதிய கருத்துக்களோட திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். த நியூ பிளேஸ் அண்ட் நியூ வித் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.